அன்பு கொண்ட அனைத்து உள்ளங்களை உயிர் நேயம் கொண்ட மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு ஆய்வரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய எமது ஆய்வரங்கம் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வருகை தந்திருக்கிறார் தற்பொழுது இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்கள் அனைத்திலுமே முகநூல்களாக இருந்தாலும் சரி டிஜிட்டல் மீடியாஸ் ஓ எலக்ட்ரானிக் மீடியாஸ் யூ இட் எந்த ஊடகங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு மூன்று தினங்களாக இருவர் குறித்த பேச்சுக்களை பேசப்படுகின்றன இருவர் குறித்த பதிவுகளை அதிகமாக இருந்திருக்கிறன அவரில் ஒருவரை தான் சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் கௌரவர் சாணக்கியே வணக்கம் 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 பல விடியங்கள் பேசலாம் முதல் தடவையாக நீங்கள் கனடாவுக்கு வந்த பொழுது நடைபெற்ற பிரச்சனைகளை குறித்து நாங்கள் பேசுவதை என்பதை காட்டிலும் இந்த பிரச்சனைக்கான அடித்தளம் என்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவிற்கு வந்த குழு நிபுணத்துவ குழு சட்ட நிபுணத்துவ குழு என்று கூறப்படுகிறது அந்த குழு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக வந்ததா அல்லது தனிப்பட்ட ரீதியில் சுமந்திரன் சார்பாக வந்தார்களா அது குறித்து முதலாவது டிஇடி தொலைக்காட்சியினூடாக மக்களுக்கு சில கருத்துக்களை வழங்குவதற்கு அந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி உண்மையிலே பல கன ஊடகங்கள் என்னிடம் நேரத்தை ஒதுக்கி தருமாறு கேட்டிருந்ததும் கூட நேரம் ஒதுக்கக்கூடிய அளவு வசதி இருக்கவில்லை கூட்டங்கள் சந்திப்பு நிறைய உறவினர்கள் கூட என்னுடன் கவலையுடன் இருக்கிறாங்க நாங்கள் அவரை ச சந்திக்கவில்லை எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ அமைப்புகள் அவர்களை சந்திக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கொண்டிருக்கிறாங்க கோவப்பட்டுக் கொண்டிருக்காங்க இருந்தாலும் இன்று கொஞ்சம் வாய்ப்பு ஒன்று கிடைத்தபடியால் இந்த டிஇடி ஊடகத்துக்கு வாரத்துக்கு முடிவெடுத்தினான் உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்கிறேன்னு சொன்னால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு சட்ட நிபுணர் குழு தான் அமெரிக்காவுக்கு போனது அது எங்கள்ட த கட்சியின் தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்மந்தன் ஐயாவுக்கு தெரியும் அந்த நிபுணர் குழுவை வந்து நே நேரடியாக அமெரிக்க ராஜதந்திர சந்திப்புக்கு அழைத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற இதில் தான் நான் கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பாக இந்த அமெரிக்கா சென்ற நிபுணத்துவ குழு சம்பந்தமாக டெலோ இயக்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி அவர்களை கேட்டிருந்தேன் அவர் சொன்னால் உண்மையில் அமெரிக்க இராஜாங்க ஒரு அழைப்பு விடுவதாக இருந்தால் அந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற அனைத்து கட்சிகளின் டெலிகேசத்தான் அழைப்பார்கள் இது நிச்சயமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் குழு அல்ல என்பதை தங்களோடு அதை கலந்து ஆலோசிக்கவில்லை என்பதை அவர் கூறியிருந்தார் சில நேரம் சுரேன் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்களுக்கு இது நிச்சயமாக தெரிஞ்சு வர முடியும் அவங்களுக்கு தெரியாதுன்ற அவங்களுக்கு சொல்ல முடியாது அதே நேரத்தில் சட்டம் தொடர்பாக ஆராய்வதற்கு தமிழ் தேசிய கூட்டம் போன்ற ரீதியில் கட்சிகள் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பிரியோசனம் இல்லாமலே இருக்கும் என்றால் அரசியல் அமைப்பை பற்றி அரசியல் யாப்பை பற்றி இலங்கை குடியரசு நிற்கும் சட்டங்களை பற்றி சட்ட நிபுணர்களுக்கு தான் தெரிய இருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது தொடர்பாக பாராளுமன்ற தான் அழைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது சில நேரங்களிலே சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட இந்த எங்களுடைய உதாரணத்துக்கு எனக்கும் கூட எங்களுடைய அரசியல் அமைப்பின் புதிய அரசியலமைப்பு யாப்பு இதில் இருக்கிற நுணுக்கங்களை பற்றி சட்டம் படித்தவர்களுக்கு தான் கூடிய அளவு தெரியும் இப்போ அந்த வகையில் தான் அவங்களும் அழைத்திருக்காங்க இது சுரேன் அவர்கள் எதை சொல்கிறாருன்னு தெரியாத நான் அவர் ஒரு பாராளுமன்ற குழுவிலே இருந்தால் பாராளுமன்ற அவர்களுக்கு வந்தால் அவருக்கு ஆனால் அவர்களுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கலாம் இந்த புதிய அரசியல் சாசனம் உருவாக்கப்படுவது குறித்து இலங்கை அரசு கூட பேசி கொண்டிருக்கிறது தற்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் சட்ட நிபுணம் சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் சட்ட நிபுணர்கள் தான் தேவை என்பதும் அதன் அடிப்படையிலே தான் சுமந்தன் அவர்கள் சட்ட நிபுணத்துவ குழுவுரோடு சென்றார் என்பதையும் தெரிவித்திருக்கிறீர்கள் அப்படி ஆயின் இந்த புதிய அரசியல் சாசனம் குறித்து சிந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா பரிசனை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா இல்லை அது ரெண்டு வடயங்கள் நீங்கள் அமெரிக்க விஜயத்தையும் அரசியல் அமைப்பையும் பற்றி நாங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்க 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 ராஜதந்திரிகளுக்கு இலங்கை அரசாங்கத்தில் குடியரசின் இருக்கும் சட்டங்கள் அந்த நுணுக்கங்களை பற்றி தமிழ் தரப்பினுடைய தமிழ் சட்ட நிபுணர்களுடைய கருத்து தேவைப்பட்டிருக்கு அது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சட்ட நிபுணர்கள் என்ற ரீதியில க தேவைப்பட்டிருக்கும் அது ஒரு விடயம் நீங்கள் சொல்றது இலங்கையிலே புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட போறது என்றது அது இன்னொரு வேற விடயம் அதையும் இதையும் நாங்கள் ஒன்றாக இணைத்து பேசுவது என்றது என்னை பொறுத்தளவிலேயே ஒரு அனாவசியமான ஒரு விடயம் ஆனால் இலங்கை அரசு எங்களை பொறுத்தளவிலே கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இலங்கையிலே அவங்க ஒரு அவர் ஒரு சட்ட நிபுணர்களை இணைத்து இது ஒரு புதிய அரசியலமைப்பு உண்டை உருவாக்கி இருக்கிறதாக பேச்சுகள் இருக்கு அப்போ எங்களுக்கும் அது குறித்து சில சந்தேகங்கள் இருக்குது அதில் எப்படி வரப்போகுது என்ன இருக்குது அது சிலர் சொல்கிறாங்க இது ஒரு பௌத்த நாடாக இலங்கை ஒரு பௌத்த நாடாக அறிவிக்கிற ஒரு அரசியலமைப்பு வரலாம் என்று சொல்கிறார்கள் இப்படி பல்வேறு கருத்துகள் இருக்குது அப்போ அது குறித்தும் நாங்கள் வேறையாக நாங்கள் ஆராயும் ஆனால் இந்த இந்த அமெரிக்க விஜயத்துக்கும் அதுக்கும் என்ன பொறுத்தளவுலே நாங்கள் ரெண்டும் ச ரெண்டையும் முனைத்து பேச வேணும்னு நான் நம்பில்லை இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உடைய விஜயம்தான் என்று கருதினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பங்காளி கட்சிகளுடன் பேசி உங்கள் தரப்பிலும் சட்ட குணங்கள் இருக்கிறார்களா என்று பேசி ஆராய்ந்திருக்க வேண்டுமா அப்படி ஒரு அவசியம் இல்லை என்று கருது அது உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கிட்ட தான் அதை கருதி நீங்கள் கேட்க வேண்டும் ம் ம் அப்படியா என் சம்பந்தர் ஐயாவுடைய வேண்டுகோளின் பேரே சுமந்தர் நடைமுறைப்படுத்தினார் என்றுதான் கூறப்படுகிறது அதுதானே இல்லை சம்பந்தன் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார் என்றதை விட சம்மந்தன் ஐயா நிபுணர் குழு ஒன்று நியமித்து அவர்கள் வந்து சந்தித்துட்டு போகிறார்கள் அது சுமந்திரனும் ஒருவர் அப்படி கேட்டுக்கொள்ளலாம் ஒரு விடயம் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது பிற்பாடு இளைய சமுதாயத்தின் மத்தியில் தமிழர்கள் மட்டுமில்லாது தென்திலங்கையில் கூட எனக்கு சில சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூட உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய அணுகுமுறைகளை கண்டு வியந்திருக்கிறார்கள் அப்படியாக வியந்திருக்கின்ற விலையில் நீங்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இருவர் குறித்து சுரேஷ் பிரமச்சந்திரன் மற்றும் ஸ்ரீகாந்தா இவர்கள் குறித்து இவர்கள் தேர்தலில் தோத்தவர்கள் இவர்கள் ஆளுமை இல்லாதவர்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறது தேர்தலுக்கும் ஆளுமைக்கும் இந்த சம்பந்தம் இருக்குது இல்லை நான் அது நீங்கள் அந்த கருத்தை எப்படி எடுத்து எனக்கு தெரியாது அவர்கள் ஆளுமை இல்லையோ அவர்களை பற்றி நான் சொன்னார் சிலருடைய கருத்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களை மக்கள் தெரிவு செய்திருப்பார்கள் அவர்கள் மக்கள் தெரிவு செய்யாத பட்சத்தில் அவர்களுடைய கருத்துகள் நிராகரிக்கப்பட்டிருக்குன்றது தான் நான் சொல்லியிருந்தேன் அது <imit> 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 நான் ஊடகத்திலே சொல்கிற விட எங்களை எடுத்து நீங்கள் அதை எப்படி உங்களுடைய பார்வையிலே நான் சொன்னது வந்து அவங்கள ஆளுமை இல்லைன்னு நீங்கள் தான் தீர்மானம் எடுத்தீங்களா நான் என்னுடைய வா நான் ஆளுமை இல்லை இல்லாதவர்கள் நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஒரு நாளும் எனக்கு நீங்கள் சொல்கிற இந்த ஊடகம் என்ன ஞாபகம் இல்லை ஆனால் இது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக வந்தது நான் என்ன ஞாபகம் இருக்குது அவர்களுக்கு ஆளுமை இருக்கா இல்லையான்றது வந்து மக்கள் தான் தீர்மானித்திருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஆளுமை உள்ளவர்கள் என்று சொன்னால் மக்கள் அவர்களை வாக்களித்து அதாவது அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்பார்கள் அப்போ அதில் ஆளுமை உள்ளவர்களா இல்லையான்றது நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படியாக நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பொழுது தோற்றிருந்தது இப்பொழுது வந்திருக்கிறீர்கள் அப்போ அந்த ஆளுமையில் எந்த விதமான மாற்றம் ஏற்பட்டது இல்ல என்னுடைய ஆளுமை அப்படியே தான் இருக்கு நான் தான் மீண்டும் சொல்றேன் மக்கள் தான் அதை அவங்களை மக்கள் அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா இல்லையான்றது தான் இதனுடைய நான் சொன்ன முடியும் அப்போ அவங்கள ஆளுமை இல்லாதபடி அவங்களுக்கு கருத்து அதால அவங்க தெரிவு செய்தா இல்லையா நீங்களாகவே தீர்மானிக்கிற ஒரு விடையும் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருக்கும் பொழுது நான் பகிரங்கமாக அது என்னுடைய அந்த நேரத்திலே நான் செய்த ஒரு தவறு ஏனென்றால் அது வந்து இருபத்தி இரண்டு வயது நான் ஒரு புள்ளியான முடிவு கொண்டு எடுத்தேன் நான் இதுக்கு பல இடங்கள்ல பதில் சொல்லிருக்கேன் கனடாக்கும் வந்து பதில் சொல்ல வேணும்னு நான் நம்பவில்லை என்று தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆனா மக்கள் என்னுடைய கருத்தை அந்த நேரத்தில் ஏற்றுக் கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபதுல என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்னை பாராளுமன்றத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து நான் சொல்ற விடயங்களை பார்த்து நான் செயல்படுறதை பார்த்து இன்னொரு தேர்தலிலே நான் போட்டியிட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் எனக்கு வாக்களிப்பார்கள் வாக்களிக்காமல் விடுவார்கள் அவர்கள் என்னை வாக்களிக்காம விட்டால் என்னுடைய கருத்தை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் நிராகரிக்கப்படுற ஒரு கருத்தை நான் முன்வைத்திருக்கிறேன்னு சொன்னால் அது ஆளுமை உள்ள கருத்தா இல்லையாறது மக்கள் மக்கள் தீர்மானிப்பார்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் செல்வநாயகம் உட்பட அமதலிங்கம் உட்பட இவர்களே தேர்தலில் தோத்திருக்கிறார்கள் ஆகையினாலே ஒரு தேர்தலில் நிராகரிப்பதற்கும் அவர்களுடைய பங்களிப்பு அவர்களுடைய ஆளுமை அவர்களுடைய அரசியல் சிந்தனை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லை அது சரி இப்ப இது வந்து நீங்க சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆளுமை இல்லையா இருக்கான்னு நான் சொன்னதை இப்படி நீங்கள் இவ்வளவு தேரம் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில மினக்கிட வேண்டிய அவசியம் நான் நம்புகிறேன் ஆனா அதே நேரத்தில் இன்னொரு விடயம் என்னை பொறுத்தளவிலே அவர்கள் ஒரு சிலர் இப்ப நாங்கள் இன்னொருவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய அஹ் காலகட்டம் முடிந்து விட்டதன் தான் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய அரை அவங்கள் போராட்டத்துல இருந்து அரசியல் இருந்து அவர்கள் இனி இளையோர்களுக்கு இடம் இட இடமளித்து அந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய பிரச்சனை

இன்னொரு புதிய ஒரு அரசியல் சாசனம் குறித்து பேசுவது அது குறித்து சிந்திப்பது அது குறித்து சட்ட நிபுணத்துவம் பற்றி கூறுவது என்பதில் அந்த பதினொன்றாம் சட்ட திருத்தம் என்பது எங்களுக்கு ஏற்கனவே கையிலே கிடைத்த ஒரு நாங்கள் சொல்லுவோம் ஒரு பறவை கையிலே இருக்கின்ற பறவையை விட்டுவிட்டு மரத்தில் இருக்கிற பறவையை நாங்கள் பிடிப்பதற்கு முயற்சிக்கிறோம் என்று ஆகையினாலே இந்த பதினொன்றாம் சட்ட திருத்தம் என்பது ஒரு ஒரு இந்தியா என்கின்ற ஒரு ஒரு வல்லமை பொருந்திய நாடு இலங்கையை உடன் கச்சாத்திடப்பட்டு அது நடைமுறையில் இருக்கின்ற விடயம் அதை இன்னும் நாங்கள் அதை பலப்படுத்துவதை விட்டுவிட்டு இன்னொரு புதிய ஒரு அரசியல் திட்டம் அது குறித்து சிந்திப்பது என்பது அது நடைமுறைக்கு சாத்தியமானதா அது எந்த வகையிலும் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் எங்களுடைய தற்பொழுது தற்பொழுது எங்களுடைய அரசியலமைப்பிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை ஏதோ ஒரு வகையாக மாகாண மட்டத்திலே ஒரு பிராந்திய மட்டத்திலே பயன்படுத்துறதுக்கு இருக்கும் ஒரு கருவிதான் மாகாண சபை முறைமை அப்போ அதை நாங்கள் அந்த தேர்தலை நடத்த வேண்டும் அந்த சபையிலே மாகாண சபையை நாங்கள் அமல்படுத்த வேண்டும் அதில் இருக்கும் முடியங்களை நாங்கள் செய்ய வேணும் தேர்தலை நடத்த சொல்ல வேணும் அதில் நாங்கள் ஒரு நாளும் தேர்தல் நடத்த வேண்டாமல் நாங்கள் சொல்ல இல்லை நீங்கள் சொன்னது கூட அது எங்களோட கையில் இருக்கும் முறை அதை நடத்த வேணும் ஆனால் அதிலே இருக்கும் சில அதிகாரங்களை வந்து எங்களுடைய வந்து அதாவது இந்தியாவுடன் அந்த ஒப்பந்தம் செய்து அந்த நேரத்தில் இருந்த அதிகாரங்கள் இன்றைக்கு ஒரு எட்டு பத்துக்கு மேலதிகமான அதிகாரங்களை திருப்பி எடுக்கப்பட்டிருக்கு மத்திக்கு அதே நேரத்திலே நாங்கள் அதுல கென குழப்பங்கள் இருக்கு அதாவது மாகாண சபை அந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை பற்றி மட்டும் நாங்கள் இன்னொரு நாளைக்கு ஒரு காணொலி செய்யலாம் ஆனால் எங்களுடைய இந்த புதிய அரசியல் அமைப்புன்றதின் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்கிறது பதிமூன்றாம் திருச்சட்டத்தையும் விட மேலதிகமான அதிகாரங்களை நாங்கள் பெற வேண்டும் அதே நேரத்தில் மத்திய அரசிலே இருக்கும் சில விடயங்களை கூட நாங்கள் மாற்றி அமைக்க வேணும் என்றால் அது எங்களுடைய மாகாண அரசாங்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுது இப்போ தேசிய பாடசாலைன்னு சொல்லி ஆயிரம் தேசிய பாடசாலைன்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது நாட்டிலே இருக்கும் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தேசிய பாடசாலையிலேயே ஒழுங்கான கதரை இல்லை இல்லை கட்டடம் இல்லை விசேடமாக வடக்கு கிழக்குல இருக்கிற தேசிய பாடத்தில் எந்த தளப்பாட வசதியிலும் இல்லாமல் இருக்கும் பொழுது புதிய பாடசாலை பாடசாலையை கொண்டு வருவது வந்து மாகாண முறைமையை பலப்படு பலகீனமாக்குற ஒரு நோக்கத்துடன் மட்டும்தான் இப்போ வட இருக்கும் சுகாதார அதாவது வைத்தியசாலைகளை வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறது இல்லை மத்திய அரசாங்கத்துக்குள்ள எடுக்கிறதாக ஜிஎம்ஓ வந்து அது ஒரு ஒரு அது அது ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கப்ப இல்லை மாகாண முறைமையை பலகீனமாக்குற விடயங்கள் அந்த அதிகாரங்கள் நாங்க மத்தியிலிருந்து நாங்கள் எடுத்துட வேணும் இல்லை இல்லாட்டி மாகாண முறைமை இருக்கும் எந்த இல்லை வைத்தியசாலையும் இல்லை எந்த திட்டங்களையும் நாங்கள் அமல்படுத்த முடியாட்டி அது ஒரு பேரளவிலே தான் அதிகார பகிர்வாக பகிர்வாக இருக்கும் அப்போ அது தொடர்பாக தான் புதிய ஒரு அரசியலமைப்பு என்ன பொறுத்தவரையிலே நிச்சயமாக நாங்கள் இந்த அரசியல் நாங்கள் நினைக்கிறேன் ஐயா சம்பதன் அவர்களும் சொல்லியிருக்காரு நாங்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் வந்து எந்த ஒரு அரசியலமைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை ஸோ அப்போ அதாவது அப்போ எழுபத்தி எட்டாம் ஆண்டு அமைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள அப்போது தானே நீங்கள் கௌரவ சுமந்திரன் அவரோடு பல விடயங்களில் ஒத்துப்போகிறீர்கள் அவருடைய அரசியலில் பயணிக்கிறீர்கள் ஆக என்பது உங்களுக்கும் அதில் அவருடைய செயற்பாடுகளில் ஓரளவுக்கு உடன்பாடு இருக்கின்ற நான் கருதுகிறேன் அப்படி என்ன நாமா கேள்விக்கள் நான் பொதுவாக அதுக்குரிய பதிலை சொல்லலாம் ஆமாம் கடந்த தேர்தலில் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் அதற்கு முன்பாக தேர்தலில் வெற்றி பெற்ற ஏழு தமிழக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் தூண்டியிட்டிருக்கிறார்கள் வடக்கிலே சரவணபவன் தெரி சேநாதராஜா அவர்கள் முல்லைத்தீவில் சிவமோகன் சாந்தி மட்டக்களப்பில் யோகேஸ்வரன் ஜோகேஸ்வரன் மற்றது கோடீஸ்வரன் இந்த தமிழசு கட்சியில் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேர் தோத்திருக்கிறார்களாக இருந்தால் இந்த தமிழசு கட்சியினுடைய நடவடிக்கையினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பாதிக்கப்படுகிறது இதற்கு அடிப்படையாக சுந்த சுமந்தனுடைய நடவடிக்கைகள் தான் காரணமாக இருக்கின்றன என்று எண்ணுகிறார்கள் இதில்

மக்கள் சரியான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் அவர் இவர்கள் தாங்களுடைய தோல்விக்கு அவர்கள் சொல்வதற்கு காரணம் இல்லாமல் இந்த காரணங்களை சொல்றாங்கன்னு தான் நான் கருத வேண்டும் ஆனால் அதை நீங்க நீங்கள் ஆரம்பத்திலே கேட்ட கேள்வி சுமந்திரன் அவருடைய அவருடைய ஒத்து வருவது தொடர்பாக நிச்சயமாக ஏனென்றால் இன்று எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே இன்று எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சில சில அரசியல் தீர்வாக இருக்கலாம் எங்களுடைய கனவிடயங்களிலே வந்து இன்று ஒரு ஆளுமையுடன் செயல்படக்கூடியவர் ஒருவர் அவர் மட்டும்தான் அதாவது எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பிலே ஆகக்கூடிய சம்பந்த நயாவை அடுத்து அவரால் தான் முடியும் அப்போ அப்படியான ஒருவருடன் தான் நாங்கள் நிச்சயம் அவருடன் சேர்ந்து பயணிக்கிறதுனூடாக எனக்கும் பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் பல பிரச்சனைகள் வருது ஆனால் இருந்தாலும் எங்களுடைய இறுதி நோக்கம் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழரசு கட்சியின் என்னுடைய நோக்கம் கௌரவ சமுத்திரைய நோக்கம் என்ன பொறுத்தவரையே இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு ஒரு நிரந்தரமான தீர்வு ஒன்றை நாங்கள் அடைய வேணும் அது எந்த மாற்று கருத்தும் அதை அடைகிறதுக்கான பாதியை நாங்கள் செல்ல வேண்டும் இல்லை நாங்களும் வறுமனே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேணும் என்ற தனி அந்த ஆசையோடு மட்டும் செயல்பட்டால் நாங்களும் வித்தியாசமாக செயல்படலாம் இப்ப நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கனடாவிலே நடந்த அந்த கூட்டத்திலே ஒரு சிலர் வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறத பத்து பேர் வந்து வெளியே இருந்து கொண்டு குழப்பினவர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்களா இப்போ இப்போ நான் உடைய வீடியோல நான் உங்களுக்கு காட்டலாம் மளியில இருந்தவர்கள் இல்ல அவ நான் சொல்லவில்லை ஆனா கூட்டத்திலே வந்து இருந்தவங்க பத்துக்கு மேற்பட்டவங்க குலப்பவதிகளாய் இருந்தாங்க இல்ல இல்ல கூட்டத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க இருந்தாங்கன்னு தெரியாது கூட்டத்துக்கு வெளியிலே இருந்தவர்கள் இந்த கொடி புடிச்சி கொண்டிருந்தவங்க கூற்படிரர் நிச்சயமா 10 பேரா பிரிந்திருந்தவங்க அப்ப அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது உள்ளே வந்து ஒரு சிலர் என்ன சொல்லாங்க நாங்க நீங்க தனியா வந்திருக்கலாம் கூட்டத்துக்குள்ள சிலர் வந்து எனக்கு சொல்ல வரணும் தமிழ் தேசிய கூட்டம் பின் கனடாக்குள்ள ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டத்துக்கு நாங்கள் அவர்கள் அழைக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக வரலாம் ஆனால் நாளே தினம் அந்த ஒரு ஒரு வழியிலே நின்று அந்த எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் உண்மையிலே நாட்டிலே என்ன நடக்குதுன்றது முழுவிதம் முழுவிதம் அறிந்தவர்கள் நடந்து கொள்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது என்றால் அதிலே வந்த எத்தனையோ பேர் தொலைபேசி அழைப்பு எடுத்துக்கு மிக கவலைப்பட்டவர் என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலதிகமான வர முடியாமல் போய்விட்டது என்றால் அந்த கேட்டை அழைத்து அதை எங்களுடைய எண்ணெய் பார்க்க வேண்டும் ஒரு புகைப்படம் எடுக்க புகைப்படம் பார்க்க வேண்டும் கதைக்க வேண்டும் ஆசையோட வந்தால் நிறைய பேருக்கு வர முடியாமல் உள்ளே வர முடியாத மாதிரி அதுக்குரிய காரணம் அது கூட்டத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலதிகமான கனடிய மக்கள் வாழ்கிறத நியாயமான பேர் அதுக்கு வேற இருந்தவர்கள் இப்படி குழப்பங்கள் வரலாம் குழப்பத்துக்கான ஒரு செயல்பாடு நடக்குதுன்னு தெரிந்தபடி இருந்தால்தான் அவர் வராமல் விட்டது அதே நேரத்துல இன்னொரு இவ்வாறு குழப்பங்கள் வரும் இவ்வாறு எதிர்ப்பு வரும் என்று தெரிந்து கொண்டுதான் நாங்களும் என்றால் ஒரு நாட்களுக்கு முன்பாக இருந்தேன் மூலம் சில செய்திகள் வந்து கொண்டிருந்தது இப்படி இவர்கள் வாரார்கள் இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் நாங்கள் இதுக்கெல்லாம் பயந்து நாங்கள் அரசியல் செய்கிறார்கள் இதை விட எத்தனையோ போராட்டங்கள் இலங்கையிலே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் நடத்துறோம் இந்த கனடாவிலே இருந்து கொண்டு கனடாவிலே பாதுகாப்பாக இருந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யறதும் இலங்கையிலே களத்துல நின்று ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யறது வந்து ரெண்டு விஷயம் இதை கனடாவிலே நாங்களே தான் நாங்கள் இதே போல் ஆயிரம் தரமான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் செய்யலாம் ஆனால் என்னுடைய கவலையான விடயம் என்னென்று சொன்னால் இவர்களுடைய நோக்கம் என்னென்றது எங்களுக்கு தெரியாது இலங்கையிலே வாழ்கிற மக்கள் நிம்மதியாக வாழ வேணும் அதுக்குரிய ஒரு அரசியல் தீர்வுகளை நாங்கள் காண வேணும் என்றால் தொடர்ச்சியாக கைதிகள் நடக்குது தொடர்ச்சியாக காணி அபகரிப்பு நடக்குது தொடர்ச்சியாக பொலிசினால் எங்களுடைய இதெல்லாம் நட நிறுத்துவதற்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வுண்டை நாங்கள் காண வேண்டும் அதுக்குரிய செயல்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் அவர் அவர்கள் என்னை பொறுத்தளவில் இன்று தனிநாடு தனிநாடு என்று சொல்றது உங்களை பொறுத்தளவில் தனிநாடு நீங்கள் சாத்தியம் நீங்கள் நம்புறீங்களா அதற்கு அதை இந்தியாவே ஆரம்பத்தில் கூறிவிட்டது திம்பு பேச்சுவார்த்தையின் பொழுது நாங்கள் இலங்கை ஒரு தனி இரு நாடாக புலவதையும் உங்களுடைய தனித்து தமிழகத்துக்கும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றதை திம்பு பேச்சுவார்த்தையில இந்தியாவே கூறிவிட்டது இன்றைய நிலையிலே ரெண்டாயிரத்தி ஓராம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது தனி நாடு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் ஒரு தனிநாடென்றதை அழையக்கூடிய வாய்ப்பு இருந்த ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் என்ன உண்மையிலே நடைமுறைக்கு சாத்தியமான விடயம் என்ன என்றதை நாங்கள் அறிய வேண்டும் பதிமூன்று வருஷமாகி விட்டது யுத்தம் முடிந்து இதுவரைக்கும் எங்களுடைய அரசியல் கைதிகளை எந்த ஒரு அரசும் முடிவுக்கு இதுவரைக்கும் முழுமையாக ஆஹ் ஆனால் அதே அரசியல் கைதிகளை ஒரு துப்பாக்கி முனையிலே வைத்து ஒரு அமைச்சரவர்கள் செய்த பொழுது கூட அவர்களை போய் பார்த்தது நாங்கள் தான் ஆனால் நான் சுருக்கமாக முடிக்கிறேன் நீங்கள் கல்வி கேட்க ஆர்வமாக இருக்கிறீங்க நான் சுருக்கமாக முடிக்கிறேன் ஆனால் இலங்கையிலே ஏதாவது ஒரு பாராளுமன்ற என்று சொல்லுவாராக இருந்தால் நேரடியாக தனிநாடு சாத்தியம் என்று சொல்லுவாராக இருந்தால் நாங்கள் பார்ப்போம் அப்படி சொல்லுவார்கள் எவருமே சொல்ல முடியாது ஆனால் மறைமுகமாக இளைஞர்களை இவ்வாறான சில குழப்பமான செயல்பாடுகளுக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கிறதுக்கான காரணம் தங்களுடைய அரசியல் இருப்பு அப்போ அதே வேலை திட்டத்தை நானோ கௌரவ சுமந்திரினார்களோ செய்யவில்லை தனிநாடு சாத்தியமாக இருந்தால் நாங்கள் அதை சொல்லலாம் சாத்தியம் இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுடைய விளம்பரத்துக்காகவும் எங்களுடைய அரசியலை நாங்கள் அது பலப்படுத்துவதற்காகவும் சில பாராளுமன்ற உறுப்பினர் சில கட்சிகள் இன்று வரைக்கும் அதை செய்து அது தவறு இளைஞரை தவறான பள்ளியிலே அவங்க திசை திருப்பக்கூடாது இன்று இந்த இளைஞர்கள் வந்து தனி நாடுக்கு சார்பாக போட்டு ஆதரவாக செயல்படுறதுனூடாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற இளைஞர்களும் பாரிய பாதிப்பு வரப்போகுது ஏன்னா பொதுவாக தமிழ் என்று சொன்னால் தனி நாடுக்கு தான் இவர்கள் போராடுறாருன்னு சொல்லி ஒரு சிந்தனை வந்துவிட்டால் இலங்கையிலே வாழும் தமிழ் இளைஞர்கள் இன்னும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும் ஆமா நீங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நேற்று ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டவர்களுடைய கருத்துக்களை மையமாக வைத்து பேசுகிறீர்கள் ஆனால் தாயகத்திலே இருக்கின்ற பங்காளி கட்சிகள் கூட அவர்கள் இந்த தமிழீழம் என்றதை தவிர்த்து இலங்கைக்குள்ளே இலங்கை என்ற ஒரு நாட்டுக்குள்ளே அரசியல் தீர்வு காணப்படும் என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து இல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் சட்டமன்ற கூறினீர்கள் சுமந்திரன் சமந்தரையாவுக்கு பின்பு ஒரு ஆள ஒரு ஆளுமை மிக்கவர் அதை நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அவர் என்பது ஆனால் இந்த பங்காளி கட்சிகளோடு அவர் ஒத்துழைப்பதில்லை உதாரணமாக ஒரு கருத்து முரண்பாடுகள் அல்லது தன்னுடைய கோரிக்கைக்கு அவர்கள் சம்மதிக்காத பட்சத்தில் அண்மையில் கூறியிருந்தார் பிளோட் மற்றும் டெலோ போன்ற அமைப்புகள் அரசாங்கத்தினுடைய கூலிப்படைகளாக இருந்தன என்றது என்னவென்றால் ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று வருடங்களாக அந்த கட்சியோடு சேர்ந்து செயலாற்றி விட்டு உதாரணமாக ஒரு பன்னெண்டு வருடமாக கணவன் மனைவியாக இருந்துவிட்டு மனைவி நடத்த கட்டவல் என்று கூறுவது போன்று ஒரு இலக்ககரமாக அது அவர்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒன்று உங்களுக்கு வலிவாகவே தெரியும் இன்றைக்கு பங்காளி கட்சிகளில் இருக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் எல்லோருமே அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வரவில்லை ஆயுத போராட்டத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் கடலில் பயணிக்கும் பொழுது எல்லாம் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடும் ஆனால் இத்தனை தியாகங்களுக்கு பின்னால் வந்து ஆனால் அரசியல் நீரோட்டம் என்று வருகின்றவர்களே அவர் அரசியலுக்கு வந்தார்கள் அவர்களை சுமந்திரனுப்படி பேசுவதும் இந்த பங்காளி கட்சிகளை அவர்களை ஒரு சீரழக்க பண்ணி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அக்கியத்தை குலைத்து தமிழ்த் தேசியம் என்ற பேச்சு அதை எமது தமிழ் பரப்பிலிருந்து துடைத்தெடுப்பதையே அரசியலாக செய்கிறார் என்ற குற்றச்சாட்டு நீங்கள் நான் நினைக்கிறேன் அந்த கேள்வியும் நீங்களே கேட்டு நீங்கள் பதிலேயே நீங்களே சொல்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் அது எனக்கு உண்மையிலே இந்த இந்த நாங்கள் இந்த நேர்காணிலே ஏன் இவ்வளவு நேரம் சுமந்திரனை பற்றி நாங்கள் பேசுறோம்னு தெரியாது இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்வி அனைத்துக்கும் நான் பதில் சொல்ல தயார்ன்னு நான் ஆரம்பத்தை சொன்ன உண்மையிலே தமிழ்தி நீங்கள் சொல்றது வந்து என்றால் இப்படி இந்த எல்லாம் செய்து வந்து கடைசியில் தமிழ் தேசிய தலைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறன்ற மாதிரி கூட கேள்வி இருக்கு அப்படியான அப்படியான குற்றச்சாட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க இப்படி இப்படிதான் குற்றச்சாட்டு இருக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய கருத்துல சொல்றதா எங்களுடைய சிலருடைய பழக்கம் நான் நீங்க சொல்றேன்னு நான் சொல்ல சொல்ல வர இல்லை இருந்தாலும் உண்மையிலே இப்போ பங்காளி கட்சியில இப்படி நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் பேச போறதில்ல ஆனால் சில நேரங்களிலே வந்து சில நேரங்களிலே தமிழரசு கட்சியை தாக்கி அவர்கள் சில கருத்துகள் சொல்லும் பொழுது நாங்களும் உண்மைகளை சில சில உண்மைகளை சொல்ல வேண்டியதாக வரும் தமிழரசு கட்சியைப் பற்றி சில சில பொய்கள் சொல்லப்படும் பொழுது அவர்களை பற்றி சில சில உண்மைகள் சொல்ல வேண்டியதாக வரும் உதாரணத்துக்கு செல்வம் நாதன் ஒரு இடத்திலே சொல்லியிருந்தார் தங்களுடைய கட்சியின் தலைவர் அவர்களை கொண்டது தலைவர் பிரபாகண்ட அவர் சொல்லியிருந்தார் ஒரு ஒரு காணொலியே அவர் சொல்லியிருக்கார் ஒரு செய்தியிலே அது வந்திருக்கு அப்ப ஒரு நேரம் அப்படி சொல்றது பிறகு தமிழரசு கட்சி விடுதலை புலிகளை பற்றி ஏதோ தவறாக கூறியதாக சொல்லி தான் நாங்கள் கடிதத்திலே கையொப்பம் வைக்கலன்னு சொல்லி இன்னொரு செய்தி வெளியே வருது அது ஸ்ரீதரும் அப்படி தான் சொன்னார் இல்ல இல்ல ஸ்ரீதரண்ட கதை விடுவோம் நான் முதல் இந்த கல்வி கள்ளி கரினா இல்லடிங்கட காணொளி ரெண்டு காணொளி வேற போறோம் அப்படி சொல்றது அப்ப தமிழ் வெளியிலே வரும் பொழுது தமிழரசு கட்சி ஆதரவாளர் சொல்றாங்க ஏன் நீங்கள் இப்படியான ஒரு செயல் படை செய்தார் அது நாங்கள் அப்படி செய்யவில்லை நாங்கள் அப்படியான ஒரு வேலை திட்டம் நாங்கள் செயல் சம்பந்தная ஆடிய கடிதத்தை இதுவரைக்கும் நீங்கள் கூட கண்டிருக்க மாட்டீங்கள் அந்த அனுப்பப்பட்ட கடிதம் அதுல இவர்கள் சொன்ன கருத்துகள் தான் இருக்கு அப்போ அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய கட்சின்னு கொஞ்சம் தமிழரசு கட்சியினுடைய நீங்கள் குறுக்க குறுக்க கேள்வி கேட்டால் நான் ஆரம்பித்த கல்வி பதில் சொல்ல முடியாது தமிழரசு கட்சியினுடைய கடிதத்தை நாங்கள் கையொப்பம் விடவில்லை இதுக்கு இது இந்த காரணங்கள் இருக்கட்டும் அவர்கள் தான் முதலாவது ஊடகத்துலேயும் சொன்னது அதுதான் நடந்தது அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த கடிதத்திலே பிரச்சனை எடுத்து இருந்திருந்தால் அந்த பிரச்சனையை பற்றி தமிழரசு கட்சிக்குள்ளே அவர்கள் பேசியிருக்க வேண்டும் தமிழரசு கட்சியிலேயே பேசியிருக்க வேண்டும் அவ்வாறு பேசாமல் அவர் கருத்துகள் ஊடகத்துக்கு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு தமிழரசுக் கட்சி நாங்கள் எங்களை தரப்பை நாங்கள் நியாயப்படுத்தும் பொழுது அது பங்காளி கட்சியிற்கு எதிரான ஒரு விமர்சனம் நாங்கள் முன்வைக்கிறதாக அவர்கள் இப்போ உண்மையிலே ஊடகங்கள் தான் இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கே தவிர தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே இந்த பிரச்சனையும் இல்லை நாங்களும் நான் பாராளுமன்றத்துக்கு வாரதுங்களுக்கு செல்வமடைக்கிற நன்றனோட நானும் வினோம் இருந்தால் மத்தியானம் சாப்பிட்டு வாரம் எங்களுக்குள்ள அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்தினருக்குள்ளேயே இவ்வளோ குழப்பம் இருக்கும் பொழுது வெவ்வேறு தரப்பில் இருந்து வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கிற கட்சிகளுக்கு கருத்து முரண்பாடு இருக்கும் ஆனால் நாங்கள் சொன்ன சில விடயங்கள் என்னென்னு சொன்னால் நான் பிறக்கிறதுக்கு முதல் நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு சில வரலாறுகள் வந்து சொல்லப்பட்ட விடயங்கள் அதாவது எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலே நடந்த சில விடயங்கள் இப்படியெல்லாம் இந்த இந்த கட்சியினுடைய சில செயல்பாடுகள் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் சோ தமிழரசு கட்சி செய்யாத ஒரு விடயத்தை செய்தன்னு சொல்லும் பொழுது சில சில கட்சிகள் செய்த விடயங்களை சொல்றது எந்த தவறும் இல்லை அது அதெல்லாம் செய்வது தமிழ் தேசியத்தை பலையினமாக்குற என்று சொல்லி யாரும் சிந்திப்பாங்க அவர்கள் பெரிய முட்டாளர்கள் தான் வேண்டும் இந்த கேள்வி எங்கு எழுதுகிறது என்று சொன்னால் தமிழ்த் தேசிய கூட்டம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பாக தமிழர் தரப்பிலே இருக்கிறது இந்த தமிழ் தேசிய கூட்டம் ஏற்பது பலம் பெற வேண்டும் இதை தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மத்தியிலே அவர்கள் இருக்கின்ற நம்பிக்கைக்கு பா பாதகம் ஏற்படாதவாறு தமிழ் தேசிய கூட்டத்தில் செயற்பட வேண்டும் இந்த அக்கறையின் காரணமாகத்தான் இந்த பேச்சுக்கள் எழுகின்றன உதாரணமாக என்னை பொறுத்தவரையில் ஏதாவது தந்தை தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டம் மிகவும் பலமாக இருக்கு அதில் எந்த கருத்தும் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலையினமாக்க வேணும் என்ற நோக்கத்துடன் நிறைய பேர் செயல்படுறாங்க நீங்கள் எந்த மனதுக்கு எந்த சந்தேகம் வரத்தில தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சிகள் மிக மிக பலமாக இருக்கு இந்த கூட்டமைப்பு மிக பலமாக இருக்கு அது எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் நினைக்கிறேன் பற்றி நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைனால் அது அப்படியொன்று நடந்தால் தன்னை கவலைப்பட வேணும் பலையீனமாகி கொண்டு போவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியம் நிச்சயமாக பலமாக இருக்கு இன்னும் பலமாக எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இதை விட இந்த முறை நாங்கள் பத்து ஆசனங்கள் குறைந்ததுக்கான காரணம் உடைய காரணத்தினால தான் அப்படியாண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபது வரைக்கும் காலப்பகுதியிலே நல்லாட்சி காலப்பகுதியிலே நாட்டுல இருந்த சூழல் எப்படி அமைதியாக இருந்தது என்று சொல்லி மக்கள் உணரவில்லை இன்று உணர்ந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முதல் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபது வரைக்கும் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல கோட்டா ஆட்சி எப்படி இன்றைக்கு இருக்கு என்று இருக்கிற மக்கள் வந்திருக்கிறார்கள் அடுத்த முறை தேர்தல் நிச்சயமா எங்களுக்கு ஒரு பதினாறு இருபது ஆசனங்கள் நிச்சயமா வரும் தமிழ் தேசிய கூட்டம் மிக பலமாக இருக்குது மாகாண சபையிலே நாங்கள் கைப்பெறுவோம் டெலோ பிளாட் தமிழரசு கட்சி மிக நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் நிச்சயமாக செயல்படுவோம் நீங்கள் அதை விட்டு காலப்பட வேண்டியது தவிர்க்கல கிழக்கு மாகாண அந்த அதாவது நாங்கள் பேசுகிற நேரம் முடிவு தருவாயில் வந்திருக்கிறது இருக்கிறது கிழக்கு மாகாண அரசியலுக்கு வருவோம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அண்மையில் கூட ஒரு தேர்வு அவர்களை மக்கள் சந்தித்து பேசியிருந்தார்கள் முஸ்லீம் மக்களிடமிருந்து காணிகளை மீட்டு தாருங்கள் நீங்கள் அதை செய்தால் மட்டக்களப்பு டவுனுக்குள்ளேயே விகாரை அமைப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு அனுமதி தருகிறோம் என்று நான் நான் அதை அதை பொழுது என்னவென்றால் ஆமாம் பேசுவோம் அப்பொழுது அவர்கள் சிந்திருந்தார்கள் தாங்கள் பல அரசியல்வாதிகளோடு பேசியும் இதில் பயண கிடைக்கவில்லை ஆகவே இந்த பௌத்த தேரர்களை கேட்டிருந்தால் நீங்களாவது இதை மீட்டு தாருங்கள் இதை மீட்டுத்தரும் பட்சத்தில் மட்டக்களப்பு நகரத்துக்குள்ளேயே நாங்கள் பௌத்த விகாரை அமைப்பதற்கும் உடன் தருகிறோம் என்று அப்ப இந்த மேய்ச்சல் தரையிலிருந்து இந்த முஸ்லிம்களுடைய அதாவது கிழக்கு மாகாணம் ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ் மக்களிடமிருந்து பறைக்கப்பட்ட காணிகளை மீட்டுத் தருவதற்கான முயற்சிகள் தங்கள் தரப்பு இருந்தளவாயின் மேற்கொண்டு வருகிறது எனக்கு இந்த கேள்வி வந்து நீங்கள் சொல்ற கேள்வி வந்து அப்படி மங் பட்டக்களப்பிலேயே விகாராதிபதியிலே போய் மட்டக்களப்பு ஒரு வியாராதிபதி ஒருவர் மன்னிக்க வேண்டும் மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆலங்குளம் மற்றும் கோனேசபுரம் கிராமங்களின் நிலவும் என்ன செய்தி இது திம்புலா திம்புலாகல தேவாலங்க தேர இல்ல இல்ல எந்த செய்தியில வந்திருக்கு இது வந்து இலங்கையில் பேச்சு தமிழ் என்ற செய்தியில் வந்து பேச்சு தமிழ் என்றது ஒரு பதியப்படாத ஒரு உத ஊடகம் அந்த ஊடகத்தில் வர எதுவுமே நான் நம்புறதில்லை அதுக்கு அதால இந்த திமுலா திமுலாகல தேர்ன்றது மிக ஒரு குழப்பமான ஒரு தேரன் அவர் தான் அண்மையிலே வாகர பிரதேச செயலத்திலேயே வந்து கென எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இருநூறுக்கு மேற்பட்ட சிங்களவர்கள் வாழ்ந்தவர்கள் அவங்களுடைய அத்தாச்சில எடுத்துக்கொண்டு காணியானோட வந்து அந்த காணியில மீண்டும் கொடுக்கறதுக்காக முன்முறமாக நிற்கும் ஒருவர் தான் திமுலாகுல அந்த தேர் காணியான வந்தவர் நாங்கள் அவருடைய காரெல்லாம் விரட்டி அடித்து விட்டோம் ஒரு நாள் நீங்கள் பார்த்திருக்கீங்க அழைக்க விட நாங்க காணி ஆமா பாத்து திமுக தேரர் மீண்டும் காலமாக அந்த பிரதேசத்திலே வாகரைக்கு பின்புனான் என்ற பிரதேசத்திலே ஒரு விஹாரை இருந்ததாகவும் தனக்கு அந்த காணி தருமாறும் கேட்டுக்கொண்டு வரார் நாங்கள் அதை தடை செய்து வைத்திருக்கிறோம் கொடுக்காங்க அவருக்குள்ள மட்டக்களப்பு விஹார காணி தாரம் என்று சொல்லி தமிழர் போய் சொன்னா அவர்கள் மட்டக்களப்புக்குள்ளே காணி அப்படி அவர்கள் கொடுக்க முடியாது தமிழர் ஐந்து பேர் போய் ஐந்தோ பத்தோ ஏதோ இதுல வந்து செய்தியில வந்து நீங்க வச்சு அப்படி போயிருக்க மாட்டாங்க அப்படி போயிருந்தாலும் கூட மட்டக்கிழப்பு நகரத்துக்குள் நாங்கள் விஹார கட்டுவோம்னு சொல்றதுக்கு அது அவங்களுடைய தனிப்பட்ட வளவுகள் எதுவும் கொடுக்க போறாங்களா இருக்கு இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படி யாரால தனிப்பட்ட வளவு கொடுத்தா அதை நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவு கிழக்கு மாகாணத்திலே பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் தான் முஸ்லீம் மக்களும் இஸ்லாமிய மக்களும் தமிழ் பேசும் மக்கள் இன்றையிலே தான் வடக்கு கிழக்குன்னு இந்த ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் போகிறோம் கிழக்கு மாகாணத்திலே இஸ்லாமிய மக்களுக்கும் காணி தேவைகள் இருக்குது அவர்களும் இஸ் கிழக்கிலே பிறந்தவர்கள் தான் நாங்கள் ஹம்பாந்தொட்டிலிருந்து வந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து மேச்சத்தரையிலே இருபது ஐம்பது ஏக்கர் குடிக்கிறார்கள் கிழக்கு மாகாணத்திலே பிறந்தவர்களுக்கு அரச காணி ஒரு துண்டை அரசாங்கம் வழங்கினால் என்னை பொறுத்தவரை அதில் இல்லை ஆனால் கிழக்கு மாகாணத்திலே வந்து கூடிய தமிழருடைய காணிகளை தமிழர் தான் இஸ்லாமிய மக்களுக்கு வித்திருக்கிறார்கள் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வித்த காணிகளை வந்து அவர்கள் காணியை பிடித்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்ல முடியாது அதே நேரத்தில் சில கள்ள உறுதியில் முடிக்கிற வியாபாரத்தில் ஈடுபடுறவர்கள் தமிழ் இஸ்லாமிய சிங்கள மூன்று தரப்பிலே இருக்குது அவர்கள் வந்து காணி மாஃபியா அதுக்கு ஒரு அரசியல்வாதிகளோட சப்போர்ட்டும் இருக்குது அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு ஆனால் நீங்கள் சொன்னது போல அப்படி ஒரு பிரச்சனை நான் அறியவில்லை எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கும் பெரும் பிரச்சனை இன்றைக்கு என்னன்னு சொன்னால் ஏனைய மாவட்டங்களிலே இருந்தென்றால் அம்பாறிலேயே சிங்களப்பிரயத்தும் இருக்கு திருவண்ணாமலையிலேயே சிங்களப்பிரயத்தும் இருக்கு மற்றக்கடப்பள்ளையே இல்லை அதை உருவாக்குறதுதான் கிழக்கு மாகாண ஆளுநருடைய நோக்கம் அதுக்கு வேறு வேறு மாவட்டத்திலே மாகாணங்களிலிருந்து கொண்டு வேறு மக்களை அதிலே தம் மட்டக்கடப்பிலே குடியேற்றி மற்றக்கடப்பிள்ளையை அடுத்த தேர்தலிலே வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தோடு சேர்ந்த ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு வர என்ற திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுறதால் இன்று எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதை நாங்கள் நிறுத்துவதென்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வு நாங்கள் பெற கௌரவ விவசாயத்தினவர்களே இறுதியாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு கனடாவில் வாழ்கின்ற மக்கள் உட்பட வாழும் மக்களுக்கு நமது அரசியல் தீர்வு எந்த அளவில் இருக்கிறது அது எங்கு நோக்கி நகருகிறது நீங்கள் அவர்களுக்கு கூறும் செய்தி என்ன நிச்சயமாக உண்மையிலே நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்று சொன்னால் பல்வேறு போலியான விமர்சனங்கள் பல்வேறு தரப்பினால் பல்வேறு விடயமான பொய்களை சொல்லிக்கொண்டு எங்களுக்கான பேரை எனக்கான பேரை ஒரு அவப்பேரை உருவாக்குறதுக்கு பல சதிகள் நடந்து கொண்டிருக்காங்க அரசியலால் அப்படித்தான் என்னோட வசானக்கே இப்போதான் பார்லாமெண்ட் உறுப்பினராக வந்தவர் அவருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது ஏன் எங்களுக்கு இல்லை நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இருந்தனாங்க இருபது வருஷமாக இருந்தனாங்க நாங்களும் ஒரு கட்சி இருக்கிறோம் கட்சியில் தலைவராக இருக்கோம் என்று சிலருமே யோசிக்கலாம் அதை தங்களுடைய செல்வாக்கு இல்லைன்றதுக்காக செல்வாக்கை அதிகரிக்கிறதுக்காக எங்களை போய் கூற வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ள அவங்க தள்ள இதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது உண்மையிலே என்னை பொறுத்தளவிலே நான் வந்து முழுமையான இந்த அரசியல் உடையத்தை நாங்கள் அடைய வேண்டும் அதுக்கு துரதிர்ஷ்டவசமாக சிங்கள மக்களும் இணங்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு இலங்கையில் ஒரு அரசியல் தீர்வு என்று சொன்னால் சிலர் எதிர்பார்க்கறது வந்து நாட்டை இரண்டாக பிரித்து தருவார்கள் இல்லாட்டி இன்னொரு நாடு வந்து எங்களை பிரித்து தருவார்கள் இல்லாட்டி எங்களுக்கு சிங்கள மக்களை மீறி எங்களுக்கு எங்களுடைய அரசியல் உரிமை தருவார் அது நடக்க போகிறது இல்லை சாத்தியம் இல்லை அது முறைக்கு சாத்தியம் இல்லை அது விடயம் இலங்கையிலேயே ஒரு மூன்றில் ரெண்டு மணிக்கு ஒன்றும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்படுத்தால் ஐம்பத்தொரு விதமானவர்கள் தான் புதிய ஒரு அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தலாம் அப்போ அதில் தமிழ் தரப்புக்கு சாதகமான சில விடயங்கள் இருந்தாலும் அதை சிங்கள தரப்பு தனி நாடை கொடுக்க போறார்கள் என்று சொல்லி போட்டு தமிழ் மக்களுக்கு இந்த அரசியல் உரிமை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னால் எந்த ஒரு அரசாங்கமும் அதை செய்ய முடியாமல் பார்ப்பது என்னுடைய செயல்பாடை பொறுத்தளவில் நிச்சயமாக சிங்கள மக்களும் வந்து தமிழருடைய இந்த அரசியல் உரிமைக்கான குரல் நியாயமானது என்று ஏற்றுக்கொள்கிறதுலே அதை அந்த சிங்கள மக்களை சொல்றது ஒரு முக்கிய பொறுப்பாக நான் எடுத்து அதை நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆரம்பிச்சு உங்களுடைய சிங்கள நண்பர்கள் கூட பேசுகிறார்கள் என்று அதை நான் மிக சிறந்த முறையில் செய்து கொண்டு வராது எடுக்கும் அதே நேரத்தில் இருந்து தமிழ் இஸ்லாமிய மக்களை இன்று ஒரு அளவு நாங்கள் ஒன்று சேர்த்திருக்கிறோம் இஸ்லாமிய அரசியல்வாதிகளை நான் சொல்லவில்லை இஸ்லாமிய மக்கள் தமிழ் இஸ்லாமிய மக்கள் நாங்கள் வடக்கு கிழக்கு ஒன்றாக வாழ வேண்டும் என்ற இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இல்லாமல் விட்டால் எங்களுக்கு எங்களுடைய அரசியல் தீர்வுன்றது சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் அப்ப இந்த விடயங்களை நாங்கள் கையாளும் பொழுது எங்களுக்கு எதிரான போலியான விமர்சனங்கள் வேறு ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவு இப்ப நாங்கள் தமிழ் இனம்ன்றது இன்றைக்கு ஒரு ஐசியூல படுக்கிற ஒரு நோயாளி மாதிரி இந்த கோட்டா ஆட்சி காலத்துக்குள் எப்படியாவது ஐசியூலே இருந்து இந்த நோயாளி நாங்கள் தப்பி வெளியில் ஓடுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்போ இந்த அடுத்த இருக்கிற கோட்டாக்கின்னு மூன்று வருஷம் இருக்குது ஜனாதிபதியாக அந்த மூன்று வருஷத்துக்குள் அவர்கள் முடிந்த அளவு எங்களுக்கான எங்களுடைய நிலப்பரப்பை மாற்றி குடியேற்றங்களை செய்து எங்களுடைய காணிகளை அபகரித்து இதை செய்ய போகும் பொழுது அதை நாங்கள் எதிர்த்து போராட வேண்டும் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களை எம்மவர்களே விமர்சித்து எம் அதாவது சி அதுக்குரிய காரணம் சில அரசியல் கட்சிகள் தான் தமிழ் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு போலியான நம்பிக்கையை கொடுக்குற சில அரசியலுக்கு சில இந்த விடயங்களை நம்பியே மாறாமல் நிச்சயமாக ஒரு இன்று இலங்கையிலே ஒரு பௌத்த நாடாக அதை விட்டால் அதுக்கப்புறம் தமிழருடைய கெதி என்ன நிலைமை என்ன இன்று இன்று எங்களுக்கு எதிராக போராட்டம் செய்கிறார்கள் இன்று வசதியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நாட்டிலே வாழ்கிற மக்களுடைய எதிர்காலம் என்ன இன்று எங்களுடைய இளைஞர்களை பொறுத்தளவிலே எப்படியாவது பாஸ்போர்ட் எடுத்துட்டு கனடாவுக்கு போவோம் யூகேக்கு போகும்னு சொல்லி ஏஜென்ட்மார்க்கு அறுபது அறுபது லட்சம் கொடுத்து ஏமாந்துருக்கிறார்கள் ஆமாம் அப்போ இங்கே வசதியாக வாழ்ந்து கொண்டு இலங்கைக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர்களால் சொல்ல முடியாது இலங்கையிலே வாழ்கிற தமிழ் மக்கள் தான் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் எங்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் விசேடமாக இன்று குறிவைத்து தாக்கிற சுமந்திரனையோ என்னையோ வந்து எங்களுடைய மக்கள் நம்பியிருக்கிறார்கள் இல்லாடி நாங்கள் ரெண்டு இருவருக்கும் ஆகக்கூடிய வாக்களை ரெண்டு மாவட்டங்களிலும் மக்கள் தந்திருக்க மாட்டார்கள் எங்களை நம்புறார்கள் எங்களுடைய இருக்கிறார்கள் எதிர்காலத்தையும் இருப்பார்கள் நாங்கள் அவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதிலே அரசியல் தீர்வினூடாக நாங்கள் எதிர் உருவாக்குவோம் பொருளாதார ரீதியான அபிவிருத்தியால் மிக வேகமாக நாங்கள் அரசியல் தீர்வை நாங்கள் கிடைத்தால் நாங்கள் செய்யலாம் வடக்கு கிழக்கே நாங்கள் ஒரு சிறந்த ஒரு பிரதேசமாக

அப்போ வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்தை நாங்கள் இப்படியான செயல்பாடுகளை நாங்கள் செய்வோம் இந்த திட்டங்களை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொல்கிறது தான் எங்களுடைய மக்களுக்கு நாட்டில் இருக்கலாம் என்று ஒரு நம்பிக்கை தரும் அப்படி இல்லாமல் அரசியல் தீர்வு வரும் வரும் என்ற இளைஞர் இன்றைய தெரியாது அதே நேரத்தில் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவு கூட எங்களுடைய கட்சியோட சமஷ்டி முறையான முறையான ஒரு ஆட்சியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்போ இல்லை அது வேண்டாம் தனிநாடு தான் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் பட்டுக்கோட்ட தீர்மானம் மாதிரி ஒரு தீர்மானத்தை அனைத்து கட்சியிலும் சேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் நாங்கள் போகணும் நாங்கள் அரசியல் தீர்வு என்று சொன்னால் இன்று ஒருமித்த இலங்கைக்கு தான் நாங்கள் வாழ வேண்டும் அது கனடாவில் வாழ்கிற சில தமிழர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் இலங்கையில் வந்து அந்த போராட்டத்தை செய்தால் அவங்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாமல் விட்டால் அவர்கள் வந்து கனடாவிலே வாழ்ந்து கொண்டு வசதியாக வாழ்ந்து கொண்டு அவங்க பேசாமல் அமைதியாக நாங்கள் வரும் பொழுது இப்படியான போராட்டங்களை செய்து எங்களை குழப்ப செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கலாம் அதில் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு அதில் பாதிப்பே இல்லை என்றால் நாங்கள் இலங்கையிலே கோட்டா வேதத்து போராடுற எங்களுக்கு இந்த கனடாவில் பத்து பேர் எங்களுக்கு எதிராக செய்கிற போராட்டம் இதெல்லாம் பார்த்து நாங்கள் அச்சப்பட போகிறதும் இல்லை கவலைப்பட போகிறதும் இல்லை எங்களுடைய இலங்கையிலே வாழும் மக்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் இரு பாராளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு அவமானப்படுத்தலாம் என்று சிந்தித்தவர்களுக்கு த உடனடியாக அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை இலங்கைக்கு வந்தால் என்ற நிலையில் இருக்கிறார்கள் இப்போ நான் கடைசியாக சொல்ல விரும்பிய கருத்து என்றால் எங்களை நம்பி நீங்கள் இருக்கலாம் இல்லை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும் எங்களுடைய இலங்கையிலே வாழும் மக்கள் எங்களை நம்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கான சிறந்த ஒரு தீர்வை நாங்கள் நிச்சயமாக தருவோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பரம்பர வேண்டும் பங்காளி கட்சிகளுடன் இந்த தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும் தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் தீர்வுக்கு பயணிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை கூறி உங்கள் இங்கே வந்து எங்களுக்கு கலந்து கொண்டு உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய இந்த நேர்காணலில் பங்கு வீட்டு எனக்கு நன்றி கூறிப்படுது உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை நான் தரலாம் தமிழ் தேசிய கூட்டம் மிக பலமாக இருக்குது இன்னும் நாங்கள் பலப்படுத்துவோம் அதில் எந்த பயமும் நீங்கள் பயப்படுத்தல் எனக்கு மிக பொறுமையாக என்னுடைய பதில்களை கேட்டு இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி சந்திக்கிறேன்